ஒரு அணுவை பொறுத்த வரைக்கும் மையத்தில் ஒரு கரு இருக்கும். மையத்தில் ஒரு கரு இருக்கும், சுத்தி வளைச்சி இலத்திரன்கள் காணப்படும். ஒரு அணுவை பொறுத்த வரைக்கும் மையத்தில் கரு இருக்கும், சுத்தி வளைச்சி இலத்திரன்கள் காணப்படும். அந்த கருவை பொறுத்த வரைக்கும் கருவுக்குள்ள புரோட்டோனும் நியூட்ரோனும் இருக்கும். மையத்தில் கரு இருக்கும், அந்த கருவை சுத்தி வளைச்சி இலத்திரன்கள் காணப்படும். அந்த கருவுக்குள்ள புரோட்டோனும் நியூட்ரோனும் இருக்கும். நாங்கள் இந்த யூனிட்ல படிக்க போறது அந்த இலத்திரன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த இலத்திரன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த இலத்திரன் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, புரோட்டோன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, நியூட்ரோன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால கண்டுபிடிக்கப்பட்டது என்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு அணுவுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவம் ஒன்றை கொடுப்போம் நாங்கள். அந்த அணுவுண்ட கட்டமைப்பை யார் கண்டுபிடிச்சாங்க, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும்ன்றது தான் ஓவரோலாக நாங்கள் 1.1ல் பார்க்க போகிறது. அப்போ முதலாவது பார்த்துடுவோம் ஒரு அணு எப்படி இருக்கும்ண்டு. ஒரு அணு எப்படி இருக்கும்ண்டு பார்த்துடுவோம். பாருங்கள், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அதில் வீடியோவை பார்த்துடுவோம். ஒரு அணுவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மையத்தில் கரு இருக்கும். ஒரு அணுவை பொறுத்த வரைக்கும் மையத்தில் கரு இருக்கும், கருவை சுற்றி இலத்திரன்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு அணுவை பொறுத்த வரைக்கும் மையத்தில் கரு இருக்கும், கருவை சுற்றி இலத்திரன்கள் சுற்றி ஓடும். பாருங்க, மையத்தில் இந்த பிளஸ் ஆ இருக்கிறது நியூட்ரோன், மையத்தில் இந்த பிளஸ் ஆ இருக்கிறது நியூத்திரன். இந்த நியூத்திரன் ஏற்றமற்ற துணிக்கை, இந்த நீல கலரா இருக்கிறது மையத்தில் சிவப்பா இருக்கிறது நியூத்திரன். இது ஒரு ஏற்றமற்ற துணிக்கை. நீல கலரா இருக்கிறது புரோட்டோன். இந்த புரோட்டோனை பொறுத்த வரைக்கும் நேரேற்றத்தை கொண்டிருக்கும். அடுத்தது அதை சுத்தி வெளியால பாருங்க, ஒரு சூரிய குடும்பத்தில் எப்படி கோள்கள் சுத்தி ஓடுமோ அதே மாதிரி இந்த இலத்திரன்கள் கருவை சுத்தி ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு சூரிய குடும்பத்தில் கோள்கள் எப்படி சுத்தி ஓடுமோ, சூரியனை சுத்தி ஓடுமோ அதே மாதிரி இந்த கருவை சுத்தி இலத்திரன்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப இந்த பச்சை கலர் அறிகிறது இலத்திரன். இந்த இலத்திரனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரேற்றம். இலத்திரனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரேற்றம். ஓகேயா? ரைட். அப்ப பாருங்க, ஒரு அணுவண்டா, அணுவுல மையத்துல கரு இருக்கும், கருவுக்கு வழியால இலத்திரன்கள் சுத்தி ஓடும். மையத்தில் கரு இருக்கும், கருவுக்கு வழியால இலத்திரன்கள் சுத்தி ஓடும். கருவுல என்னென்ன இருக்கும்? புரோட்டோன் இருக்கும், நியூட்ரன் இருக்கும். புரோட்டோனும் இருக்கும், நியூட்ரோனும் இருக்கும். நியூட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஏற்றமற்ற துணிக்கை, புரோட்டோனை பொறுத்த வரைக்கும் நீரேற்றமுள்ள துணிக்கை. அந்த நீரேற்றமுள்ள துணிக்கையை சமநிலைப்படுத்துறதுக்காக, ஏற்றத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக வெளியால இலத்திரன்கள் இருக்கும். இந்த படத்தை நான் இன்னொருக்கா ஷேர் பண்றேன் பாருங்க, அது இன்னொருக்கா ஷேர் பண்றேன். இதுல பாருங்க, இந்த கருவையும் இந்த இலத்திரனையும் பார்த்தோம்டா, இல்லாட்டி இந்த புரோத்தோனையும் இந்த இலத்திரன்ற அளவையும் பார்த்தோம்டா, புரோத்தோன் இந்த இலத்திரனை விட மிக மிக பெருசா இருக்குது. இந்த இலத்திரனை விட புரோத்தோன் மிக மிக பெருசா இருக்குது.